ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்து பானி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குரூப் மெடிடேஷன் இது வந்து எந்த அளவுக்கு நன்மை பயக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கு உண்டான டாப்பிக்கு ஆக்சுவலி ஒஸ் ஐ ஆம் டோட்லி அகெயின்ஸ்ட் திஸ் குரூப் ஆக்டிவிட்டீஸ்ங்க நான் வந்து ஒரு சோலோ ரன்னர் என்னால் அந்த குரூப்பில் உட்காந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது பிகாஸ் மேபி என்னோடய மைண்ட் செட் அந்த மாதிரி ஆனால் இந்த மென்டாலிட்டி கானா சாந்திவனம் போயிட்டு வந்திருந்தேன்ல ஹைதராபாத் அங்கே ஆக்சுவலாக மாறிடுச்சு இப்போ கானா போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நம்ம எதாவது ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து நமக்கு அந்த ட்ரைனிங் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ தே சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் மற்ற கூட ஆட்கள் இருந்தாங்கன்னா அங்கே உட்காந்துக்குவோம் ஒன்றா ஒன் டு ஒன்னாக இருந்தால் தான் நமக்கு நேராக உட்காந்துட்ருப்பாங்க இல்லாட்டி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இது ஃபார்ம் பண்ணிக்குவாங்க ஸோ தட் இஸ் அவ் த மெடிடேஷன் கோஸ் அப்படின்னு பாருங்களேன் ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ஏன்னால் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அந்த பாயிண்ட்ஸில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலி குரூப் மெடிடேஷன் ஒர்க்ஸு ஸோ உங்களுக்கு அந்த சிங்க் ஆகிற மாதிரி ஆள் கூடு இருந்தால் போதும் வேற ஒன்றும் இல்லை உடனே எல்லாம் நடந்துட போகிறதில்ல பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் சரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்க் தான் ஸோ அந்த அந்த சிங்க் இருக்கக்கூடிய மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உட்காந்தாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உங்களை சுற்றி தடார் முடார்னு எது போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த சத்தம் வந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பீங்க பிகாஸ் நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வைப்ரேஷன்ஸோ அந்த வேவ்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த லைக் மைண்டட் பீப்புள் உக்காகும்பொழுது அது அப்படியே சிங்க் ஆகும்பொழுது அந்த இடத்துல ஒரு மாதிரி பர்டிகுலர் ஒரு எனர்ஜி ஒரு பர்ட்டிகுலர் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அனுபவப்பட்டிருக்கேன் காணலை ஏன்னா நான் தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை அந்த ஹோட்டலுக்கு உள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனகக்குள்ளேயே இது இருக்குது ஸோ தங்குகிற இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சோஃபா செட்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது என்னோடய ட்ரெயினர் முன்னாடி இருப்பாங்க கூட வந்து இன்னும் ரெண்டு மேடம் ரெண்டு பேர் கூட இருப்பாங்க ஸோ ஒரு நாலு பேர் அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் இருந்துற மாதிரியே இருக்கும் சுற்றியும் நார்மலாக அவங்க யாரோ அங்கே இன்னும் வேலை செய்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் ஒட்டுக்க உட்காரும்பொழுது அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு டைவெர்ட் ஆகவே ஆகாது தெரியுமா இது இது என்னங்க மேஜிக் மாதிரி இருக்குன்னு சொன்னால் இதை அனுபவித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் இந்த குரூப் மெடிடேஷன்ஸ்க்கெலாம் போனவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறது புரியும் ஸோ அந்த லைக் மைண்டட் பீப்புள் ஒட்டுக்கோ உட்காரும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது இந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு பண்ணுவாங்களே விச் ஆக்சுவலி இஸ் பாசிட்டிவ் அந்த நிறையா அந்த ஆக்டிங்கெல்லாம் இல்லை நான் சொல்லக்கூடிய இது ப்ராப்பரான சாமி அந்த ஒரு விஷயம் ஸோ விச் சிம்லர்லி ஆக்சிங் தி இஸ் மெடிடேஷன் ஸோ சுற்றி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையுமே இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிட்டு தென் அப்படி காமனாக எல்லாம் மைண்ட் அப்படியே காம் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எல்லாருமே அந்த ஓ ஓகே மைண்ட் செட் வரும்போது நீங்கள் பெஸாம அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் பக்காவாக இருக்கும் யூ நெவல் ஃபீல் ஸ்ட்ரெஸ் தெரியுங்களா உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் அந்த சரௌண்டிங் பற்றி உங்களுக்கு எந்த கவலும் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருப்பீங்க ஸோ எல்லா மைண்ட் அப்படி சிங்க் இருக்கும் அந்த வேவ்ஸ் எல்லாம் நீட்டாக அப்படியே அந்த இடத்துல அப்படியே கரெக்டாக அப்படி பாஸ் ஆகிருக்கும் அதெல்லாம் அப்படியே சிங்க் ஆகும் ஸோ எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆவாங்க அதுலேருந்து வெளியே வந்து அந்த அந்த கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமோ அதுலேருந்து நீங்கள் எந்திரிச்சு வெளியே வரும்பொழுது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது லைக் மைண்டட் பீப்பிள் கிடச்சாங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் ரியலி ட்ரை இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இட் பிகம்ஸ் அ ஹேபிட் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலுமே எவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே அது ஒரு கட்டத்தில் நமக்கு பார்க்கலாம் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும் ஆனால் ஒரு குரூப் அப்படின்னு இருக்கும்பொழுது ஏ வாட போகலான்டா அப்படின்னு கூப்பிட்றக்கு ஒரு ஆள் இருப்பாங்க கூட அப்போது ஒரு குரூப்பாக போகும்பொழுது சரி அவங்க எல்லோரும் வர்றாங்களா நம்மளும் போ ஒரு சின்ன ஒரு உத்வேகம் அவங்க எல்லோரும் பண்ணுறாங்களா நம்மளும் பண்ணுவோம்ல ஒரு சின்ன ஒரு உத்வேகம் நீங்கள் ஒன்ஸ் அது கெட் யூஸ் விட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குரூப் இல்லைனாலும் உங்களால் தனியாக பண்ண முடியும் பட் அது வரைக்கும் ஆவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புஷ் ஒரு பின் சின்ன ஒரு நஜ்ஜு சின்ன சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய அந்த மார்கழி மாதத்துலலாம் அந்த இது பஜனை பாடிட்டே வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் காலையில் நாலு மணிக்கு நம்மளால் கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது குளிர் ஆனால் அந்த பஜனை பாடுற அந்த ஒரு கூட்டம் அப்படின்னு பொழுது நாளைக்கு காலையில் வந்துடு எல்லோரும் வந்துருவோன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹஜ்ஜ் ஒரு சின்ன சரி கண்டிப்பாக வந்துடுறேன் போகலாம் இல்லையா அவ்வளோ குளிர் நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்க எல்லாம் ரெடியாகி அஞ்சு மணிக்கு வந்து அந்த பஜனை பாடிட்டே வருவாங்க ஸோ அது ஒன்றும் லேஸ்பட்ட காரியம் இல்லை விச் இஸ் வெரி டஃப் ஆனால் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த குரூப் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மெடிடேஷன் அடுத்தது உங்களால் ஒரு சில நேரத்துங்களை ஃபீட்பேக்ஸ் கேட்டுக்க முடியும் விச் நான் கான்ஹாவில் வந்து அது அனுபவப்பட்டேன் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பக்கம்லாம் உட்காந்துருக்கும் பொழுது கண்ணை முடிச்சதுக்கப்புறம் அவர் ட்ரெயினர் கேட்பாங்க ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் அவ் அவங்களோட அந்த வாய்ஸும் அவங்களோட அந்த ஒரு சூப்பராக இருக்குங்க அவங்க ஆல்ரெடி அந்த பிளேஸில் இருக்காங்க அவங்க தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனே வந்து அவங்கள ஒரு மாதிரி ஸ்டேபிளான ஒரு மென்டாலிட்டியில் வச்சுட்டே இருக்கும் அதில் இருந்துட்டு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் உட்காந்ததுக்கு பிறகு அவங்க அந்த பேசுகிற அந்த டோன் இருக்குது தெரியுமா அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ டிட் யூ ஃபீல் அப்படிமா அவங்க சூப்பராக இருக்கும் உடனே சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு ஆக்டர் பேசுகிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நெஜமாலுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஹவ் டு டி ஃபீல் அப்படிம்பாங்க நல்லாயிருக்கும் உண்மையிலுமே ஸோ நம்ம அந்த ஃபீட்பேக்ஸ் கேட்டுக்க முடியும் தெரியுமா அந்த ஃபீட்பேக் கேட்கும்பொழுது நான் இது ஃபீல் பண்ணேன் அது ஃபீல் பண்ண பொழுது ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப க்ரியேட்டிவாகவும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது உண்டு நம்ம வந்து ஏதோ ஒன்று நல்லதாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதோ ரொம்ப க்ரியேட்டிவாக போனோம்னா தில் இல் கரெக்ட்ஸ் இல்லை இப்படி இல்லை இல்லை இது இந்த மாதிரி இருக்குது அண்ட் அவங்க அவங்களுடைய பாயிண்டில் ஃபிக்ஸேட்டடாகவும் இருக்க மாட்டாங்க தேல் இல் நம் அவங்க நம்மளுடைய ஒரு கருத்தை சொல்லுவாங்க தேல் இல் தேல் டினையர்ஸ் இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது அண்ட் தேல் கிவ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இது ஒரு ட்ரெயினர் ஒரு குரு இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒட்டுக்க உட்காந்து இது நீங்கள் பேசும்பொழுது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் தேர் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத இருக்கணும்னு அவசியம் கிடையாது மென்டலாக நம்ம அப்படி டவுன் ஆகும்பொழுது அந்த மென் வ பிரெயினுடைய வைப்ரேஷன்ஸ் ஒரு மாதிரி சிங்க் ஆகும் பட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர்ஸ் ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கும்பொழுது ரொம்பவே இதாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நான் அவங்கள போல் இருக்கணும்னு அந்த ஆசை அந்த இடத்துல வராது ஏன்னால் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நிறைய கிளாஸ் போகிறோம் நிறைய புக்ஸ் படிக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம திருப்பி கேள்வி கேட்க முடியாது அப்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு நடக்கணும் நடக்கணும் கான்ட்ருப்போம் ஒரு காலத்தில் அது நடக்கவே நடக்காது ஏன்னா நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் வைப்ரேஷன் வேறு அவங்களோட பேட்டன் ஆஃப் வைப்ரேஷன் வேறு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஃபீட்பாக்ஸ் கேட்கும்பொழுது ஓகே யுல் கிவ் இட் அ கலெக்ட் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் தயர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செட் அப் வைப்ரேஷன்ஸ் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் விச் இஸ் அ கிரேட்டர் அட்வான்டேஜ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனர்ஜி ஷேரிங் நம்மளுடைய இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்கில் அந்த ஜோ டிஸ்பென்சி அந்த லாஸ்ட் வீடியோ அதில் தான் பார்த்துருந்தோம் அந்த எண்டயர் ரூம்னோடய எனர்ஜி எப்படி எலிவேட் ஆச்சு அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார் ஸோ தட் ஹெல்ப்ஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே டல்லானாலும் அடுத்தவங்களோட எனர்ஜி நம்மளை அப்படியே பூஸ்டப் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போகும் அந்த காலத்தில் இந்த ஜாதகம் ஜோஷியம் படிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த காலங்களில் வந்து பழைய காலத்தில் இந்த கூட்டு குடும்பம் இருக்கும்போது பிரிவு அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது இன்றைக்கி நிறைய அதிகமாகிடுது அப்படின்னு கேட்டால் அந்த காலத்துலேயும் மோசமான கிரக நிலைகள் வரும் இந்த வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாமே வரும் அதெல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா அந்த ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி உடச்சிரும் அப்போ அடுத்தவங்களோட எனர்ஜி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எங்கள் குரு சொல்லியிருப்பார் அன்னைக்கு நான் அதை நம்பலை நான் தேங்காய் போய் அப்படின்ட்டு நமக்கு தான் எப்போ பார்த்தாலும் சந்தையை பற்றி இருக்குமே விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து பார்க்கும் பொழுது அது உண்மைதான் அப்படிங்கிறது புரிஞ்சது ஸோ அவ்வளோ சீக்கிரம் குருமார்கள் என்றைக்குமே கிண்டல் கேள்வி பேசக்கூடாது நம்ம தான் ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும் எனிவே ஸோ ஷேர்ட் எனர்ஜி அடுத்தவங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த மெடிடேஷன் லெவலில் அப்படியே நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கும் ஒரு ஹை லெவலில் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கும் நம்ம ரொம்பவே பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய லெவல் ஒரு பூஸ்டப் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் ஸோ த மோர் த நம்பர் ஆஃப் பீப்புள் த பெட்டர் ரிசல்ட்ஸ் ஸோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ எவ்வளோ பேர் இருக்கணும் ஆனால் அதுதான் கஜ கஜேன்னு கூட்டம் சேர்த்துறதுனால பயனில்லை லைக் மைண்டட் பீப்புள் அமைதியாக உட்காரணும் இந்த சைனாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க தியானம் பண்ணும்பொழுது அமைதி அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் குரூப் இருப்பாங்க நம்மளுடைய மேலே சோல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா இறந்த மேலே போகும்போது நம்மளுடைய சோல் குரூப்பாக போகல ஸோ அங்கே என்ன நடக்குது ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் நம்பர்ஸ் லைக் மைண்டட் பீப்புள் தான் ஒரு குரூப்புக்குள்ளே வருவாங்க அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஸோ ஒரு சின்ன செட் ஆஃப் மெம்பர்ஸ் இங்கே ஃப்ரெண்டு சம்சாரம் வீடுக குழந்தைன்னெல்லாம் கிடையாது லைக் மைண்டட் பீப்புள் யாரோ அவங்க தான் அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த ஒரு 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 பத்து இருபது இருபத்தஞ்சு பேரு அளவுக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உட்காந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த தியானம் பண்ணும்பொழுது யூ வில் ஃபீல் டெஃபினெட்லி ஹையர் வைப்ரேஷன் உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகுறதுலேயும் உங்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் அண்ட் இந்த குரூப் மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய குரூப்பில் யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா இதில் இருக்காங்கன்னா அவங்கள முன்னாடி உட்கார வச்சுங்க மித்தவங்கள்லாம் இப்படி உட்காந்துங்க இல்லாட்டி அந்த குரு மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரம் நடுவில் உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி உட்காந்துக்கலாம் இல்லை எவ்ரி ஒன் கேன் ஃபார்ம் அ செமி சர்க்கிள் இல்லை ஒரு சர்க்கிள் மாதிரி அத்தனை பேருமே சர்க்கிளாக இப்படி உட்காந்துட்டு ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்துட்டு யூ கேன் டூ குரூப் மெடிடேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்வாயன்மெண்ட் நம்ம எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு எப்படி ஒரு செட்டப் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து ஸோ பாயிண்ட் இஸ் தட் குரூப் மெடிடேஷன் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளை ஸ்பிரிச்சுவலாக ஒரு அப்லிஃப்ட் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஸோ ஆல் தீஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இட் டஸ் ஹெல்ப் ஆக்சுவலி ஸோ அந்த அது ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தனியாக போகிறது அப்படின்னு சொன்னால் விருப்பப்பட்டால் அறாளமாக போய்க்கலாம் பட் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த குரூப் மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சும்மா இப்போ உங்கள் உங்கள் ஊ ஊர்லேயோ இல்லை இடத்துலையோ எங்கேயாவது அந்த பார்க் மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் காலையில் நேரத்தில் போயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் நேரத்துல எல்லாம் போயிட்டு ஹெல்ப்ஸ் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஒரு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அது வரையும் தொடர இனதன்கள் நான் அவங்க இடத்துல தந்துப்பானேன் நன்றி